السلام عليكم ورحمة الله وبركاته. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் புனிதமிக்க கொள்கையான ஏகத்துவ கொள்கையை கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கை நம்மோடு மட்டும் நின்றுவிடாது, நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினருக்கும் போய் சேர வேண்டும். அப்படி சேர்வதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய வாழ்நாளிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இறைவனுடைய அருளால் தமிழகம் எங்கும் இந்த கொள்கை விரிவாக பரவலாக விரிந்து பறந்து கொண்டிருக்கின்றது. இப்படி விரிந்து செல்லக்கூடிய இந்த கொள்கை நம்முடைய வாழ்நாளில் நாம் அதை கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கை நம்முடைய சந்ததியினருக்கு, நாளை வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு போய் சேர வேண்டும். அதற்கு நாம் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இந்த கொள்கைக்காக வேண்டி பட்ட சிரமங்கள், செய்த தியாகங்கள், அவற்றையெல்லாம் நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அந்த ஏகத்துவ இமாம் அவர்கள் ஒரு நாடோடியாக வாழ்ந்தார்கள். எதற்காக வேண்டி? சொந்த நாட்டில் அவர்கள் வாழ முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இன்னொரு நாட்டிற்கு சென்றபோது அந்த நாட்டில் அந்த அரசன் அவர்களுடைய மனைவியர் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்களில் மிகப்பெரிய ஒரு அழகு ரதியாக திகழ்கின்றார்கள். அந்த அழகு ரதியை அபகரிக்க வேண்டும் என்று அரசனுக்கு தகவல் கிடைத்து அவன் அபகரிக்க நினைக்கக்கூடிய அந்த வேளையிலே இவர்கள் சொல்கின்றார்கள், அந்த அரசன் அந்த காமுகன் சகோதரி என்றால் விட்டு விடுவானா, கணவன் என்றால் விட்டுவிட மாட்டான். அவன் இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டில் உள்ள காவலர்களிடத்தில், அழைக்க வந்தவரிடத்தில் இவள் என்னுடைய சகோதரி என்ற இந்த தகவலை தெரிவிக்கின்றார்கள். அப்படி தெரிவித்து விட்டு அவர்கள் தன்னுடைய துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே விம்முகின்றது. சொல்கின்றார்கள், வல்லாஹி இன் அலல் அர்தி மூமினுன் கைரி வகைருக், இந்த பூபாகத்தில் உன்னையும் தவிர்த்து என்னை தவிர்த்து இறை நம்பிக்கை கொண்ட எவரும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அதனால் நான் அவர்களிடத்தில் சொன்ன தகவல் என்ன தெரியுமா, என்னுடைய சகோதரி என்று சொல்லியிருக்கின்றேன், அதற்கு மாற்றமாக என் அருமை துணைவியே நீ சொல்லிவிடாதே என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஏதோ இந்த ஊரில் ஊர் நீக்கம் என்று சொன்னவுடனே, இன்றைய காலத்தினுடைய ஊர் நீக்கம் என்றால் என்ன, சந்தூக்கு தரமாட்டார்கள் அவ்வளவுதான், அடக்குவதற்கு இடம் தரமாட்டார்கள் அவ்வளவுதான். இதை கண்டு பதை பதைக்கின்றோம், பயந்து நடுங்கி விடுகின்றோம், கொள்கையை விட்டு வெளியே போகக்கூடிய சகோதரர்களை பார்க்கின்றோம். ஆனால் இந்த மனிதர் துணிந்து நின்றவர், ஊரையை பகைத்து நின்றவர், உலகை எதிர்த்து நின்றவர். அவர் சொல்கின்றார், உன்னையும் என்னையும் தவிர்த்து இந்த பூபாகத்தில் இறை நம்பிக்கையாளர் வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்றாரே, அந்த தூய மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் புனித காபாவை நிர்மாணம் செய்வதற்கு. அப்படி ஒரு புனர் நிர்மாணத்தை அவர்கள் செய்துவிட்டு பல மூன்று துவாக்கள்ல கேட்குறாங்க, மூன்று துவாக்களை செய்கின்றார்கள். அதில் ஒன்று, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, இவர்களிடத்தில் நீ ஒரு தூதரை அனுப்பு, எத்துலோ அலைஹிம் ஆயாத்தி, அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டுவார், அல்லி முகமல் கிதாபவல் ஹிக்மா, வேதத்தையும் அந்த வேதத்துக்குரிய விளக்கத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீதான் மிகைத்தவன் மதிநுட்ப மிக்கவன் என்று அந்த இறைவனிடத்தில் காபாவை எழுப்பி வைத்து விட்டு அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து கேட்ட அந்த பிரார்த்தனையை ரப்புல் ஆலமின் சூரத்தில் பக்ராவில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு நாமோ மர்க்கஸுகளை நிறுவிவிட்டோம். தேவை இன்றியமையாத ஒன்று. இந்த குராபிகளுக்கு பின்னால், இணை வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னால்
நாம் நின்று ஒருபோதும் தொழ முடியாது. அதற்கு மர்கஸ் என்ற இந்த கட்டமைப்பு கண்டிப்பாக தேவை. அதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாதையிலே இலகுவை எளிதை ஏற்படுத்த வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு மர்கஸ் முக்கியமோ அதே போன்று அந்த மர்கஸினுடைய அந்த மர்கஸ் ஜீவிப்பதற்கு, அந்த மர்கஸ் வாழ்வதற்கு, அது நிலைப்பதற்கு, அது நீடிப்பதற்கு ஒரு அழைப்பாளர் தேவை. இந்த அழைப்பாளர் இல்லாமல் நாம் விட்டுவிட்டோம் என்றால் ஏதோ அரைகுறையாக விட்டவர்களாக ஆகிவிடுவோம். வலாத்த கூணும் கல்லத்தி நகலத்து ஹஸ்லஹா மின் பாதி உவத்தின் அன்காசா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஒரு நூற்கண்டை நூலை அவள் சுற்றினாள், அப்படி சுற்றிவிட்டு அதை அவளே அல்லறை சில்லறையாக பிரித்து பிய்த்து எரிந்து விட்டாலே, சுக்கு நூறாக ஆக்கிவிட்டாலே, அது போன்று நீங்கள் ஆகாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது உடன்படிக்கைக்கு சொல்லக்கூடிய, ஒப்பந்தத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இந்த மர்கஸுகளை நிர்மாணம் செய்திருக்கிறோம், நிறுவிருக்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகள், எத்தனையோ காவல்துறையில் உள்ள புகார்கள், நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகள், ஊர் நீக்கங்கள், இத்தனைகளையும் சந்தித்து நாம் இன்றைக்கு இந்த மர்கஸை, தௌஹீத் ஜமாத்தினுடைய இறை இல்லத்தை நாம் நிறுவிருக்கின்றோம். அந்த மர்கஸினுடைய வால், அந்த மர்கஸினுடைய உயிர் மூச்சு தாயிகள். இந்த தாயிகள் இல்லாமல் முடியாது. இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நாம் மட்டும் சோனத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கக்கூடாது. யா ஐயுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அதனால் நாம் நம்முடைய சந்ததியினரையும் பாதுகாக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை பற்றி, இறை செய்தியை பற்றி ஒரு ஓமானத்தை கொடுக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஓமானம் மலை. கமசலில் ரைசில் கசீர், அதிகமான ஒரு மலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்கு உதாரணம் காட்டுகின்றார்கள். இந்த மலை ஒரு பகுதியில் பெய்கின்றது, பூமியில் பெய்கின்றது. அந்த பூமியில் ரெண்டு விதமான நிலம் இருக்கின்றது, விளைச்சல் நிலம் இருக்கின்றது, தரிசு நிலம் இருக்கின்றது. விளைச்சல் நிலத்தில் போய் விழுந்தவுடனே அந்த நீரை அது உள்வாங்கி கொண்டு அது விளைச்சலை கொடுத்து விடுகின்றது, அதில் அது அந்த அதற்குரிய பயனை தந்து விடுகின்றது. இன்னொரு நிலம் இருக்கின்றது, அது தரிசு நிலம், அது விளைச்சலை தராது, ஆனால் தண்ணியை தேக்கி வைத்து கொள்ளும். அதிலிருந்து மக்கள் பயன்பெறுவார்கள், அவர்கள் குடிப்பார்கள், தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு நீரை புகட்டி கொள்வார்கள், வேளாண்மை செய்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தில் மண்ணில் உள்ள பூமியில் உள்ள ரெண்டு உதாரணத்தையும் சொல்லி மூன்றாவதாக ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு நிலம், அது தண்ணீரையும் தேக்கி தண்ணீர் தன்னுள் வாங்கி கொண்டு எந்த விதமான விளைச்சலையும் கொடுக்காது, தண்ணீரை தேக்கியும் வைக்காது, கட்டாந்தரை என்று சொல்லிவிட்டு நான் கொண்டு வந்த செய்திக்கு ஓமானம், யார் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றார்களோ அவர்கள் இந்த தண்ணீரை வாங்கி கொண்டு விளைச்சலை கொடுத்ததே, அதுபோன்றும் தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு பலன் கொடுத்ததே, அதுபோன்றும் உள்ளவர்கள். இன்னொரு சாரார், நான் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆகிவிட்டார்களே, அவர்கள் கட்டாந்தரையை போன்று என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது. வானிலிருந்து மழை பெய்கின்றது என்றால் எவ்வளவு பயன்கள் அதில் கிடைக்கின்றன பார்க்கின்றோம். மழை பெய்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். அந்த மழை பெய்கின்ற பொழுது பூமியில் வளிமண்டலம் இருக்கின்றது. இந்த வளிமண்டலம் எப்படி அமைந்திருக்கின்றது? ஆக்சிஜன் அதே போல நைட்ரஜன் இரண்டும் சங்கமமாக சேர்ந்து அந்த வளிமண்டலத்தில் இணைந்திருப்பதை பார்க்கின்றோம். மின்னல் வெட்டுகின்றது. உவல்லதி யுரீக்குமுல் பர்க ஹௌஃபன் வத்தமா, அவன்தான் மின்னலை உங்களுக்கு அச்சமூட்டக்கூடியதாகவும் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியதாகவும் அனுப்பி வைக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த மின்னல் ஆக்சிஜன் நைட்ரஜன் என்ற இந்த பின்னலை உடைத்து, அந்த நைட்ரஜன் என்பதை எல்லாம் அப்படியே உடைத்து நைட்ரேட்டுகளாக மாற்றி அப்படியே மண்ணில் கொண்டு வந்து விடுகின்றது. மண்ணில் அந்த நைட்ரேட்டுகள் அப்படியே உரியப்பட்டு, ஃபேக்டரியாக்களால் உரியப்பட்டு அது அப்படியே பூமிக்கு
எடுத்து செல்லப்படுகின்றது. கனிம பாறைகள் பாறைகள் இருக்கின்றன. அந்த பாறைகளில் இந்த நீர்கள் நைட்ரேட்டுகள் கலந்த இந்த நீர்கள் போய் சேர்ந்து அதில் உரசுகின்ற பொழுது அதில் உள்ள கனிம சத்துக்களும் அலுமினியம் இரும்பு இது போன்ற இந்த தாது சத்துக்கள் எல்லாம் இறங்கி சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாம் இறங்கி மரத்திற்கு உரமாக ஆகின்றது. இந்த மரத்தை தான் கால்நடைகள் சாப்பிடுகின்றன. மனிதனுக்கு இந்த மண் சத்து தேவை. அதனால் அல்லாஹ்வையும் வந்து பசித்தாலும் இவர் புல்லை தின்ன மாட்டார். இவர் கார்னிவோரஸ், மிருகத்தை மட்டும் சாப்பிடக்கூடியவர், இறைச்சியை மட்டும் சாப்பிடக்கூடியவர். இவர் ஹெர்பிவோரஸ் கிடையாது, தாவர வர்க்கத்தை சாப்பிட்டு வாழக்கூடிய மனிதர் கிடையாது. அதனால் இந்த கால்நடைகள் மூலமாக இந்த தாவரத்தினுடைய சத்து அதை சாப்பிட செய்து அதை உறிஞ்சி அதை இறைச்சியாக நாம் சாப்பிட்றோம், நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகின்றது. கடைசியில் நாமும் மரணம் அடைகின்றோம், கால்நடைகளும் மரணம் அடைகின்றன. இந்த உடல்கள் எல்லாம் பூமியில் தேக்கப்பட்டு பூமியில் இருந்த அந்த நைட்ரஜன் மீண்டும் பூமி, அதாவது வளிமண்டலத்தில் இருந்த அந்த நைட்ரஜன் மீண்டும் பூமிக்கு போய் சேருது. பின்னால் வேதியியல் மாற்றத்தின் மூலமாக காற்றிலேயே வந்து சேர்ந்து விடுகின்றது. மழை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பயன் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமசலில் கைசில் கசீர், அதிகமாக பொழியக்கூடிய வளம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய ஒரு மலையை போன்று என்று இந்த வகைக்கு ஓமை காட்டுகின்றார்கள். இந்த ஓமையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு வருகின்றார்கள். அதுதான் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜி. அதற்கு பின்னால் அவர்கள் ஹஜ்ஜும் செய்யவில்லை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகக்கூடிய அந்த அணுகு முறை, அவர்கள் ஒரு அதாவது உலகை விட்டு பிரியக்கூடிய ஒரு தந்தை எப்படி நடப்பாரோ அதே போன்று மக்கள் வணக்கங்களில் ஒன்றுக்கு ஒன்று அதாவது முன்னுக்கு கொஞ்சம் முந்தி செய்ய வேண்டியது பிந்திய செய்த பொழுது லாஹரஜ் 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 என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை பிள்ளைகளிடத்தில் நடப்பது போன்று நடக்கின்றார்கள். அதிலே தெளிவாகவும் சொல்லிவிடுகின்றார்கள், இதற்கு பின்னால் உங்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்று கூட தெளிவாக குறிப்பிட்டு விட்டு அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானல்லவா, உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா, மக்களை உன்னுடைய இறைவன் பால் நீங்கள் அறிவு ஞானம் விவேகத்துடன் நீங்கள் அழகிய உபதேசத்துடன் அழையுங்கள் என்று சொன்னானே, அந்த அடிப்படையில் அழைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய கவனத்தையும் தன் பக்கம் கொண்டு வரணும். என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவை துவக்குகின்றார்கள். அப்படி துவக்குகின்ற பொழுது இது என்ன நாள் என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். ஏதாவது மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில விஷயத்தை ஆடியன்ஸையும் கேள்வி கேட்டு புரிய வைக்கணும். அது மாதிரியான ஒரு நிலைமை, மக்கள் அப்படியே பெரும் வெள்ளம் நிறைந்து நிற்கின்றது. அந்த வெள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துக்கு உள்ள ஊடுருவ வேண்டும் அல்லவா, அதற்காக வேண்டி இது என்ன நாள் என்று கேட்கின்றார்கள். சகாம்பாக்கள் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, இது பத்தாம் நாள் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்பது தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெயர் இதற்கு சூட்டப் போகின்றார்கள் என்று நினைத்து கொண்டு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு ரசூலுகு ஆலம் என்று சொல்லிவிட்டு இருந்து விடுகின்றார்கள். அலைஸ யௌமன் நஹர், இது அறுத்து பலியிடக்கூடிய நாள் அல்லவா என்று சொல்கின்றார்கள். இது தெரிஞ்சதுதான் சகாம்பாக்களுக்கு, உள்ளத்தை அப்படியே கையில் எடுக்கிறான். அதை போன்று இது என்ன ஊர், இது என்ன மாதம் என்று கேட்கின்றார்கள். இது துல்ஹஜ் மாதம் கிடையாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வாணியில அதே இடைவெளி விட்டு சஹாபாக்கள் காத்திருக்கிறாங்க. வேறதான் இதற்கு வேற பேர் சூட்டப் போகின்றார்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள். சொன்னது இது துல்ஹஜ் மாதம் தானே என்று குறிப்பிடுகின்றார்கள். இது என்ன ஊர் என்று கேட்கின்றார்கள் சஹாபாக்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறு பெயர் சூட்டப் போகின்றார்கள் என்று காத்திருக்கின்றார்கள். வேறு பேர் சூட்டல்ல, இது மக்கா அல்லவா, புனித நகரம் அல்லவா என்று அதற்குரிய பெயரை தான் சொல்கின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு இதற்கு பின்னால சில செய்திகளை சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு செய்தி, ஃபல் யுபல்லிகு அல்லாஹ், நான் உங்களிடத்தில் இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிட்டேனா என்று கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல்காயிப், நான் என்னுடைய செய்தி, என்னுடைய மிஷன், என்னுடைய விஷன், நான் கொண்டு வந்த தூது செய்தி, நான் மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்த அந்த கருத்து சத்தியம் அது நிறைவேற்றி விட்டது. இனிமேல் இது எட்டாத பகுதிக்கு காலத்தால் அதை போல் நிலத்தால் உள்ள தூரத்தில் உள்ள மக்களுக்கு இது போய் சேர வேண்டும்.
ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப், வந்தவர் வராதவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபர்பம் வல்லதின் அவாமின் சாமிய சொன்னாங்களே வஹீக்கு உதாரணம், என்னிடத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் யாரு சொல்றாங்களோ அவங்களை விட சிறந்த ஆளிடத்தில் கொண்டு போய் இந்த கருத்தை கொடுத்து விடுவார்கள். அவர்கள் அப்படியே அந்த கருத்தில் இன்றைய காலம் அதுதான். இன்றைக்கு விமானத்தில் பறக்கிறான், தொலைபேசி தொடர்பு கொண்டு கொண்டிருக்கின்றான், சந்திர மண்டலத்திற்கு போகின்றான். அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த செய்தியை வைத்து இன்றைய மக்களுக்கு சட்டத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தியெல்லாம் போய் சேர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சத்தியத்தை நீங்கள் எல்லாரிடத்திலும் மார்க்க அடிப்படையில் ஆய்வு செய்யக்கூடிய கருத்து, அதே போல சத்தியம், முதன்மையாக சத்தியம், இதை கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்க. எப்படி நிலத்தில் ரெண்டு சாரா இருந்தாங்களோ அதே போன்று உள் வாங்கக்கூடிய, அதை உடனே விளைச்சலாக தரக்கூடிய, அல்லது தேக்கி வைத்ததிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய, கிரகித்து சட்டத்தை எடுக்கக்கூடிய ரெண்டு சாரர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உத்தரவு போட்டான். பல்லியகோ அக்னி உலவ ஆயா, என்னிடத்திலிருந்து சிறிய வசனமாக இருந்தாலும் சரிதான், கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய குதிரையை தட்டிவிட்டு கிளம்பவில்லை என்றால் இந்த சத்திய ஜோதி நமக்கு கிடைத்திருக்க, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜோதி அடுத்த தலைமுறையினருக்கு போய் சேர வேண்டுமா இல்லையா, அது கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டுமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு அல்லாஹு தஆலா இந்த சத்திய கருத்திற்கு திருக்குறானில் குறிப்பிடும் பொழுது யூத்தில் ஹிக்மத்த மையஷா, தான் நாடியவர்களுக்கு இந்த மார்க்க ஞானத்தை கொடுக்கின்றான். ஒமை யூத்தல் ஹிக்மத்த, யாருக்கு இந்த ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ பக்கது ஊத்திய ஹைரன் கத்தீரா, அவன் அபரிமிதமான நன்மையை வழங்கப்பட்டு விட்டான். ஹைர் என்பது இருக்கின்றது, அதற்கு அல்லாஹ் அதை பொருளாதாரத்திற்கும் பயன்படுத்துகிறான். இந்த நன்மையை கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறம அதற்கும் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். அப்ப நாமும் இந்த கொள்கையை மற்றவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மை. இந்த நன்மையை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள், இதைத்தான் பெற வேண்டும். இந்த பாக்கியத்தை நாம் பெறுகின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தஆ இலா ஹுதா, நேர்வழியின் பக்கம் ஒருவன் அழைக்கின்றான் என்றால் கான லஹு மினல் அஜ்ரி, அவனுக்கு கூலி இருக்கின்றது, மித்லு உஜூரி மன் தபியஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் பின்பற்றுகின்றார்களோ அவனுக்குரிய கூலிகள் அப்படியே இவருக்கும் வந்து சேரும். அப்படி சேரும்போது யார் பின்பற்றினாங்களோ, லாயன் குசுதாலிக்க மின் உஜூரிகம் செய்யா, யார் இவனை பின்பற்றினார்களோ அவருடைய கூலியிலிருந்து அல்லாஹு தஆலா எதையுமே குறைக்க மாட்டான். இன்றைக்கு பில்கேட்ஸ், அவரிடத்திலிருந்து மென்பொருள் சாஃப்ட்வேர் பறக்கின்றது, அவருடைய சாஃப்ட்வேரை யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டரில் வந்து போடுகின்றார்களோ அதற்குரிய ராயல்ட்டி அவருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இது உலகத்தில் உள்ளது, பொருளாதாரம் அவ்வளோதான். இந்த தாவா என்பது இருக்கின்றது, இதனுடைய ராயல்ட்டி நமக்கு கியாமத்து நாள் வரைக்கும் வந்து சேரும். சாதாரணமான ஒரு ராயல்ட்டி கிடையாது. அதில் ஒரே ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம், ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வர்றாங்க. இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் ஒரு 100 ஒட்டகத்தை அவர்கள் தானம் செய்கின்றார்கள், 100 அடிமைகளை விடுதலை செய்கின்றார்கள். ஒரு அடிமைனா 1 லட்சம் 2 லட்சம் என்ற அளவிற்கு உள்ளது, இந்த காலத்தில் உள்ள ஒரு மதிப்பீடு. அந்த 100 அடிமைகளை விடுதலை செய்கிறாங்க, அதே போல் 100 ஒட்டகங்களை தர்மம் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவங்க, நான் இந்த அறியாமல் காலத்தில் செய்தேனே, அதற்கெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கூலி உண்டா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஸ்லம்த அலாமா சலஃப லக மின் ஹைர், நீ ஏற்கனவே கடந்த காலத்தில் தப்புலாம் செய்திருக்கியா, அதை அல்லாஹ் உனக்கு தரமாட்டான், அதை மைனஸ் பண்ணிட்டான். இஸ்லாம் அல் எஹதிம், இஸ்லாம் அதையெல்லாம் உடை தெரிந்து விடுகின்றது. இப்போது நீ சத்தியத்துக்கு கடந்த காலத்தில் செய்த அந்த நன்மைகள் எல்லாம் இப்போது உனக்கு சேர்ந்தே கிடைக்கின்றது. இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த திங்கி தௌஹீதுக்கு வந்துட்டோம். தௌஹீதுக்கு வந்த ஆள் இன்றைக்கு கடந்த காலத்தில் மௌலூதுக்கு செலவழிச்சிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் தர்காக்களுக்கு செலவழிச்சிருக்காங்க. இப்போ சில தௌஹீத்வாதிகள்
எப்பாட மிச்சம் அப்படி நினச்சி உட்கார்ந்துருக்குறான். இதை விட எப்படி ஹக்கீம் இப்னு ஹிசாம் செலவு பண்ணாங்களோ, சில சகோதரர்களிடத்து அல்லாஹ் தஆலா செல்வந்தம் கொடுத்து செல்வத்தை கொடுத்துருக்கான். அந்த சில அந்த சகோதரர்கள் அவங்க ஒரு ஆளே ஒரு ஊரில் ஒரு மர்க்கசன் நிறுவியாரலாம் யோசிக்கிறாங்க. பார்க்கக்கூடாது, எப்படி அசத்தியத்தில் இருக்கும்போது அள்ளி கொடுத்தோமோ, சத்தியத்திற்கு வந்த பிறகு கிள்ளியாக கொடுக்கறது, இப்போதும் அதை விட அள்ளி கொடுக்க வேண்டும். அவன் கடந்த காலத்தில் உள்ளதையும் சேர்த்து வருகின்றதே, அவன் இவருக்கு போய் தௌஹீது கிடச்சிச்சின்னு வைங்க, இதிலிருந்து ஒரு ஆளை அல்லாம வழிகாட்டிட்டோம் தௌஹீதுக்கு வந்துட்டார், இது மாதிரியான ஒரு கிடங்கோடு சேர்த்து வருகின்றார் என்றால், அவர் கொண்டு வந்த அந்த நன்மை கிடங்கில் நன்மை புதையிலே நமக்கும் கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் நாமும் ஒரு ஆளை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இதை விட மிக சிறந்த ஒரு நன்மை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதான் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நன்மை என்று சொல்கின்றான். மன் யுரிதுல்லாஹு ஹைரன், அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை நாடி விட்டான் என்றால், யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவரை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவராக ஆக்கி விடுகின்றான். இதுதான் பாக்கியம். இந்த கொள்கை கடந்த காலத்தில் மதரசாக்களில் போய் அசத்திய கொள்கையை நிறைய ஆலிம்கள் படித்து கொண்டிருந்தார்கள். இப்போது அங்கேயும் ஆட்கள் குறைஞ்சிருச்சு. அதுவும் எதனால் என்று பார்த்தீர்கள் என்றால், நாம் அந்த கல்வியை கடுமையான முறையில் விமர்சித்தோம். அந்த மூழுது ஓதுறது, ஹத்தம் பாத்திகா என்று மக்களிடத்தில் கையேந்துறது என்று நாம் செய்த அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசாக்களையும் நீங்கள் விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அசத்தியத்தில் இருக்கிறாங்க, அங்கே சேரக்கூடாது தான். ஆனால் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த கொள்கைக்கு அனுப்பணுமா இல்லையா? இந்த கொள்கையே நாமும் இது நம்முடைய பின்னால் உள்ள தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்றால், இதிலிருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்திற்கு ஒரு பிள்ளையை இந்த கொள்கைக்காக வேண்டி அர்ப்பணியுங்க. இந்த கொள்கைக்கு ஒண்டி மார்க்கத்தை கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் வர்றாங்க. வந்தால் அவன் பள்ளிக்கூடத்திலேயே திசை மாறியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்கள் அனுப்பி வைக்கிறான். சில இடங்களில் மதரசாவுக்கு ரொம்ப தாராளமாக அனுப்பி வைக்கிறான். மண்டையில் ஒன்றுமே ஏறமாட்டேன், ஒன்றுமே விலங்கல் அசருத்து, அதனால் இங்கே அனுப்பி வச்சேன், எங்கே பாட பிடிச்சி நாசமாக்குவா? அப்போ இதை மாதிரியான ஆட்கள் தேவையில்லை. இங்கு நான் இது மார்க்கம் பாருங்க, இந்த சத்தியத்திற்கு வருவதற்கு ஒரு காலத்தில் எனக்கெல்லாம் தடையாக இருந்தது. அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், அல்லாட்ட தானே உதவி தேடணும் என்று சொல்கிற, அப்புன்னு டாக்டர்கிட்ட போறிய, அவங்கள்ட்ட போய் நீ காசு கேட்குறிய, உனக்கு பசிக்குதுன்னா அம்மாட்ட போய் கேட்குறிய, இதெல்லாம் வாழ முடியுமாப்பா என்று கேட்டு நம்மளை சாகடித்தாங்க. சத்தியத்து வருவதற்கு தடையாக இருந்தது, மார்க்க விளக்கம் இல்லை. என்ன அப்போது தான் இஸ்தியானத்து, ஐயாக்க நாய்புது ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால், அதற்கு அரபில் இஸ்தியானத் என்ற வார்த்தையை போடுறான். மற்றவரிடத்தில் உதவி தேட வேண்டுமென்றால் தாவனும் அலல் பிரி ஒத்தக்குவா, நீங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் இரையச்சத்திலும் நன்மையிலும் உதவி செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பிரயோகப்படுத்துகிறான் என்ற இந்த வித்தியாசமெல்லாம் தெரிந்த பிறகுதான் சத்தியத்துக்கு வந்தோம். அவ நாம இந்த சத்தியத்திற்கு வருவதற்கு இதுவெல்லாம் தடைக்கல்லாக இருந்தது. அவ நாம இன்றைக்கு இந்த மார்க்க விளக்கத்தை இது போன்று மக்களிடத்தில் இந்த தௌஹீது நிலைநாட்டணும், நிலைநாட்டும் என்றால் இது போன்ற இந்த விளக்கத்தை எல்லாம் தெரிந்திருந்தால்தான் அவர்களை கொண்டு வந்து, அதுவும் இன்றைக்கு அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க தமிழில் பார்த்து தெரிந்து அரபினுடைய மூலத்தை படித்து வர்றாங்க, அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இந்த அழைப்பாளர்கள் ஒரு சில கட்டங்களில் ஒல் முதல்ல காத்து எத்தரப்பஸ் நம்பி அன்புசுகின்ன சலாசத்தை குரு, தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அவர்கள் மூன்று குருவுக்கள் எதிர்பார்ப்பார்களாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குரு அப்படிங்கிறது இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இது மாத விளக்குங்கிற அர்த்தமும் இருக்குது, தூய்மை என்ற அர்த்தமும் இருக்குது, எதை கொடுக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு விளக்கம் தெரிய வேண்டும். அப்போ இப்படி ஒரு இந்த விளக்கத்திற்கு அரபியும் படித்து ஆகணும். ஏன்னா சமீபத்தில் ஒரு சொற்பொழிவு ஆற்றும் பொழுது, அட ரசூலுல்லாவையே பிரித்து விளங்கணும்பா என்று நம்முடைய ஒரு சொற்பொழிவில் சொல்லப்பட்டுச்சு. அந்த சொற்பொழிவில் நபியை பின்பற்ற வேண்டும் என்றால் உலக விஷயம் அவங்க செய்திருப்பாங்களே அதில் பின்பற்றக்கூடாது என்று சொன்ன உடனே அதுக்கடுத்து வந்து ஒரு கூட்டத்தை போட்டு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை அன்தும் ஆலம்பி உமூரி துனியாக்கும்,
உங்களுடைய உலக உலக விவகாரங்களை பற்றி நீங்கள் தான் அறிந்தவர்கள் என்று ரசூலுல்லா சொல்றாங்களே முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அதை வச்சுதான் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறை தூது செய்திக்கு முக்கியமான ஒரு அவர்களுடைய தூது செய்தியை நிரூபிக்கக்கூடிய வகையில உலகத்தையும் ஆகரத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அளவுகோலாக அமைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையில் சொன்னதை அடுத்து வந்து ஒட்டகத்தில் போகிறதும் முஸ்தகப்பு அப்படின்ட்டான். பேரிச்சம்பழமும் சாப்பிடணும், அது முஸ்தகப்பு. கோதுமையும் சாப்பிடணும், ஆனால் சாப்பிடாமல் இருக்கிறதுல தப்பு இல்லை, நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் உள்ள ஹதீஸையும் உடைக்கிறான். அப்போ எப்படி இருக்கிறாங்க இதில் மார்க்கம் தெரிய தெரிந்திருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அரபி ஞானமும் தெரிஞ்சிருக்கிறானோ மரமண்டாமல் இருக்கக்கூடாது, இருந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு ஒரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, அன்றைக்கு நபித்தோழர்கள் தங்களுடைய உயிர் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்களோ அன்றைக்கு ஒப்பந்தம் தான், என்னுடைய உயிர் என்னுடைய உடைமை எல்லாமே உனக்கு, அதான் களிமாவனுடைய அர்த்தம். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நாமோ நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை இன்றைக்கு மாநில தலைமை வரக்கூடிய ஆண்டில் 100 தாயிகளை குறியீடாக வைத்து இலக்காக வைத்து அவர்களை சேர்த்து அவர்களை கல்வியில் உருவாக்கி மார்க்க அறிஞர்களாக ஆக்க வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றது. இதற்கு ஏதுவாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளையை அனுப்பி வைக்க வேண்டும். பாருங்கள், இதில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. உம்மு ரபி என்ற ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. வந்து அல்லாஹுடைய தூதரே அவர் பத்ரு போகிறதுல அவங்களுடைய மகன் ஹாரிசா என்பவங்க கலந்துக்கிறாங்க. அந்த பத்ரு போரில் ஒரு இனம் புரியாத ஒரு அம்பு பாய்ந்து அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இது தற்கொலையா அல்லது இது மார்க்கத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஷஹாதத்தா, அவருக்கு என்ன நிலைமை என்பது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய மகன் இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு இறந்து போயிட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னால் சபர்த், நாம் பொறுமையாக இருந்துக்கிறோம். அவருக்கு நரகம் என்று தெரிந்தால் அழுது என்னுடைய ஆற்றாமையை நான் தீர்த்து கொள்வேன் என்று சொன்ன உடனே அப்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யா உம்மா ஹாரிசா, உம்மு ஹாரிசாவை இன்னஹா ஜினான், சுவனங்களில் பல சுவனங்கள் இருக்குது. உன்னுடைய மகன் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை அடைந்து விட்டான். உங்களுடைய உயிர் உடமை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்களே, அதற்கு அந்த நபித்தோழர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் நாளைக்கு இந்த தௌஹீது போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பட்ட அந்த கவலையோடு அந்த கரிசனத்தோடு அந்த அக்கறையோடு பல்லிகு அண்ணி உளவாயா, ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் சரிதான், அதை எடுத்து சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இதற்கு கட்டுப்பட்டு நம்முடைய குடும்பத்தில் இருந்து ஒவ்வொரு தாயியும் இந்த தௌஹீதை காப்பதற்கு உருவாக்கி ஆக வேண்டும். அதற்கு நாம் முனைப்பு காட்டுவோமாக. ஆண்களும் பெண்களும் இதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.